இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ரெண்டே ரெண்டு குறிக்கோள் தான் சார் வாழ்க்கையில். ஒன்று, எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும். இன்னொன்று, ஒரே ஒரு தடவைனாலும் எப்படியாவது கோவாவுக்கு போயிட்டு வந்துடணும். இந்த ரெண்டே குறிக்கோள் தானே. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் கோவாவுக்கு எப்படியாவது தைரியமாக போவேன். இதை விட மோசமான சம்பவம் இந்தியாவில் வேற எங்கே நடந்திருந்தாலும் கண்டுகிடந்திருக்க மாட்டாங்க. அட போங்கப்பா, இதெல்லாம் ஒரு விஷயம், வெளியிலேயே வந்திருக்காரு சார். ஆனால் கோவாவில் இப்படி நடந்துருச்சு அப்படின்றத எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே கூட்டாச்சலாக இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஊருக்கு ஒரு சைக்கிள் இந்த மாதிரி இருப்பாங்கன்ட்டு. ஊரு பூரா சைக்காக இருக்கிற ஒரு ஊர் எது தெரியுமா? கோவா தான். குடும்பமாக ஒரு ஏழு பேராக சேர்ந்து கோவாவுக்கு போயிட்டு குதூகலமாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி போனவங்கள குத்தி கிளறி நடு ரோட்டில் போட்டு நடக்க முடியாத அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஒரு ஏழு பேர் ஃபேமிலி கோவாவுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ண நாலு நாள் டூருக்காக தான் போயிருக்கு. ரொம்ப நாள் கழித்து பிளான் போட்டு முதல் டைமாக போயிருக்கா எல்லாம். இனிமேல் கோவா பக்கம் கால் எடுத்து வச்சேன்னா என் கழுத்தை வெட்டுறங்கடா அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அவனை. அதாவது அந்த ஃபேமிலி போகிறப்போ அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவன் எவனோ ஒருத்தர் ஒரு பேட் கமெண்ட் ஒன்று கொடுத்துருக்கான். அது பொதுவாக நாலு இடத்துக்கு போகிறப்ப இந்த மாதிரி இருக்கத்தான் செய்வாங்க. நம்ம வந்து வெளியூருக்கு போகிறப்ப கொஞ்சம் பேசாமல் இருந்துட்டு வரது நல்லது. அதே நேரத்தில் ஒவ்வொரு அளவுக்கு மேலே நம்மளால் பொறுக்கவும் முடியாது. டப்புனு கோவம் வந்துடும், அடித்து போட்டுரும், பேசுவோம். அட்லீஸ்ட் நம்ம வந்து அடிக்கலை, அவனை சட்டையை பிடிக்கல அப்படின்னாலும் பேசுவோம். அதில் இவங்க பணக்கார ஃபேமிலி, அதாவது ஓரளவு கொஞ்சம் பணம் உள்ள ஃபேமிலின்னுங்களே, இவங்க என்ன பண்ண, அவங்களுக்குள்ள சித்தம் போட்டு நேராக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ண, மேனேஜ்மெண்ட்டு உடனடியாக ஆக்ஷன் எடுத்துருச்சு. அதாவது அவனை இந்த, அதாவது இவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் நீ இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லி அவனை கொடுத்தா, அவங்க வெளியில் போகிறப்ப அவன் லோக்கலில் தானே உட்காந்துருப்பேன், அவன் நாலு பேரை கூப்பிட்டு வச்சு என்னம்மாட வேணும்னே, இந்த உரண்டை எடுப்பாங்க இல்லை போகிறப்ப, என்னடா என்னை பார்த்து முறைக்கிற, சும்மா போயிட்டுருப்பேன், என்னை பார்த்து முறைக்கிற. அவன் கீழே குஞ்சிட்டு போனால், என்னடா என்னை பார்க்க முடியலை, என் முஞ்சினா அவ்வளோ கேவலமாக இருக்குது, தலையை தொங்கப்பட்டு போகிறேன், எப்படியாவது வம்பிழுப்பாங்க இல்லை, அந்த மாதிரி வம்பிழுத்து அவனை அடித்து கையில் கட்டை, அதை பேஸ்பாலு, அந்த பேட்டு, ஸ்டம்ப்பு, இன்னும் வந்து கல்லெல்லாம் கொண்டு எரிஞ்சாங்கன்றாங்க. அதிகபட்சமாக கத்தி பெருசாக வச்சு குத்தி போட்டாங்க. அவன் விழுந்து கிடக்கிறத பார்க்குறப்ப உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, அதுவும் லோக்கலில் உள்ளவங்களுக்கு எப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, லோக்கலாக நான் சொல்கிறது இந்தியா, ஃபாரினில் உள்ளவங்களோட நிலமை இல்லை, பொதுவாக அப்படி தானே இருக்கும். ஆனால் இதை பார்த்துட்டு லோக்கல் போலீஸ் கூட அதிகபட்சமாக ஆக்ஷன் வந்து ஏன் எடுக்கலை, பட்டு பட்டுன்னு வந்து முடிச்சிருக்க வேண்டாமா? சிஎம் தலையிற லெவலுக்கு போயிருக்கு. சிஎம் சொன்னாதே இவங்க வேலை வைப்பாங்களா? இல்லை அதுக்கடையில் பார்க்க மாட்டாங்க. இது வந்து கோவாவில் நடந்தது. இது வந்து கோவாவில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அதாவது இந்த மாதிரி சைக்கோங்க எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ எல்லா ஊர்லேயுமே இது நடக்கும். இந்த தடவை வந்து கோவாவில் இருக்கு பட்டுன்னு வெளில வந்துச்சு. ஊருக்கும் ஒரு சைக்கோ இந்த மாதிரி இருக்க தான் செய்வான். அதிலெல்லாம் நீங்கள் மாட்டு, நீங்கள் வந்து கோவாவை மட்டுமே குத்தம் சொல்லக்கூடாது. எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி செங்கல் சைக்கோலாம் இருக்காங்க. ஆனால் இந்த ஊரில் இப்போ டப்புன்னு வெளில வந்துச்சு இந்த மாதிரி. ஆனால் மூணு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்ற ஒரு, இதெல்லாம் பெரிய விஷயமா நம்ம மாட்டோம். ஆனால் கத்தி எடுத்து குத்துனாலும் இது வேற ஏதோ மோட்டோ வந்து கண்டிப்பாக இருந்திருக்கணும். இது யார் மேலே தப்பு, இவன் பேசுனானா இல்லை பதிலுக்கு அவன் இவன் ஏதாவது பேசுனானா, என்ன தான் பேசுனாலும் ஒருத்தன கத்தி எடுத்து போடுற அளவுக்கா? அவனை பார்த்தீங்கன்னா ஏதோ முதல் டைம் பண்ணுற மாதிரி தெரியல, கத்திரிக்காய் நறுக்கிற மாதிரி நறுக்கிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. எவன் வந்தாலும் குத்து 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 குத்துன்னு குத்திருக்காங்க. கடைசியில் இப்போ அந்த ஃபேமிலி போய் சேர்ந்துருச்சு, ஆக்சிடென்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் நான் அந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின்னா ஊரில் இருக்க அத்தனை பேர் போட்டு கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் எவனோ ஒருத்தன் பண்ணதுக்கு இத்தனை நாளாக உள்ளுக்குள்ளே வச்சு எல்லாரையும் தாங்க தாங்கும் தாங்கலாம். கோவாவை எல்லோரும் திட்டலாமா? எல்லாருமே என்ன ஒரு மனசு வருத்தனா, கோவாவில் போய் இப்போ நடந்துச்சு. இந்தியாவில் வேறு எங்கே நடந்தாலும் கவலைப்பட்டுருக்க மாட்டாங்க, கோவாவில் போய் இப்போ நடந்துச்சு அப்படின்றது எல்லாரோட கவலையாக இருக்கும். ஆடாம